ஹே காய்ஸ், இது ஒரு சிம்பிளான ஒரு குட்டியான வீடியோ தான். இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் உருட்டுகளை பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க. அமேசானும் ஒழுக்கமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசானும் ரொம்பலாம் நல்லா இல்லை. ஸோ அதை பற்றி தனியாக பார்த்துக்கலாம். இப்போ ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டே ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப ஹைப் ஏற்பட்டாங்க. குறிப்பாக அந்த ஐஃபோன்ஸுக்கு அவங்க வந்து ஒரு டேட்டை வச்சுட்டாங்க. இந்த டேட்டில் நாங்கள் ஆஃபர் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்தே அவங்க உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டேட்டில் அவங்க என்ன ப்ரைஸ்ன்றது சொல்லவே இல்லை. அதுக்கு ஒரு ஈவெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. அப்பவும் சொல்லலை, சரி இப்போ தான் சொல்லலை. அப்புறம் சொல்கிறோம், இவர் 7 மணிக்கு நைட் 7 மணிக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்றத சொல்லவே இல்லை. அந்த டேஷ்போர்டு தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி எப்போ சொல்லுவாங்க நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிறது, அதாவது 22ஆம் தேதி ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து அவங்க வந்து இதான் ப்ரைஸ் 48,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 48,000 ரூபாயா, வேறு லெவல் டீலாரேடா அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணோம். நானும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தது என்ன, நீங்கள் வந்து நைட் 12 மணிக்கு, அதாவது ப்ளஸ் மெம்பர்ஸ் அல்லது ப்ரைம் மெம்பர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மெம்பர்ஸில் இருந்தீங்கன்னா தான் கிடைக்கும். ஸோ நைட் 12 மணிலேருந்து முதல் 1 மணி நேரத்துக்குள்ளே தான் ஆஃபர் இருக்கும், வாங்கிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வாங்கியிருந்தவங்க லக்கு, வாங்காதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் ப்ரைஸை ஏற்ற ஆரம்பித்தாங்க. 22ஆம் தேதி 1 மணிலேருந்து 1,000 ரூபாயாக வச்சு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவங்களோட ஐஃபோன்ஸ்க்கு எல்லாமே விலையை ஏற்றி விட்டாங்க. கால் நெஞ்சு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தவங்களுக்கு சாக்கு தான். அதை விட அணியாக என்ன தெரியுமா, ஆஃபரே 23ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 23ஆம் தேதி ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் 23 தான் நினச்சேன், 23ஆம் தேதி பார்த்தா அவங்க சொன்ன ப்ரைஸில் இல்லை அப்படின்னு கதறாங்க. ஸோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகும்போது ஆஃபரில் இல்லை, அப்புறம் இது எதுன்னு என்ன ஆஃபர்னு தெரில. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டோட ஆஃபர். சரிடா, நான் 22ஆம் தேதி நைட்டு கஷ்டப்பட்டு முழிச்சிருந்து ஆர்டர் பண்ணிட்டேன், அதாவது என் கைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வரமாட்டேன்னு நிறைய பேருக்கு கேன்சல் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இங்கே வரவே வரல அப்படின்னு சொல்ல முடியாது, எக்கச்சக்க பேருக்கு கேன்சல் ஆயிருக்கு. ஸோ அந்த ப்ரைஸில் நிறைய பேர் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. கேட்டதுக்கு எங்கள்கிட்ட வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறது, அதிகபட்சமாக தொலைஞ்சு போச்சுன்னு சொல்கிறது, நாங்களாம் அனுப்பிவிட்டோம் நடுவில் தொலைஞ்சு போச்சு ட்ராக் பண்ண முடியல எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பதிலெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுக்கல ஐஃபோன் அப்படின்ற ஆஃபரை சொல்லி ஹைப்பை ஏற்படுத்தி ஃப்ளிப்கார்ட் ஏமாத்துறாங்க. இதில் மட்டும்தான் ஏமாத்துறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அடுத்தடுத்த உருட்டுகள் இருக்குது ஃப்ளிப்கார்ட்லேருந்து. ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்க்கு செம்ம ஆஃபரை போட்டு எல்லாரையும் கிளிக் பண்ணி உள்ள வர வைக்கிறாங்க. நானுமே நிறைய ஆஃபர்ஸை ஷேர் பண்ணியிருந்தேங்க. குறிப்பாக இந்த பாதாம் நட்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 49 ரூபா அந்த ப்ரைஸ்க்கு வந்திருந்தது, ரெகுலராக 300 ரூபா இருக்கும். ஸோ நானும் ஷேர் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் வாங்கவும் செஞ்சுருந்தீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஒன்றும் இல்லை எல்லாத்தையும். ஸோ இங்கே இந்த இந்த அக்கௌண்ட் மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. என் கூட சேர்ந்து நிறைய பேர் டெலகிராமில் பார்த்தா நிறைய பேர் வந்து பல அக்கௌண்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக கேன்சல் பண்ணி விட்டாங்க. காரணம் சொல்கிறது என்னென்னா அவங்க சொல்கிற காரணம் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்றது. அது என்னடா எல்லாருக்குமாடா ஸ்டாக் இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து வருவோம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தா மொபைல் ஆஃபர்ஸ். மொபைல் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து கார்டுக்கும் சேர்த்து நாங்கள் இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கார்டுக்கும் சேர்த்து தான் ஆஃபர் வந்து சூப்பராக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அந்த கார்டுக்கு அவங்க எப்படி அந்த ஆஃபரை கொடுக்குறாங்கன்னே தெரில. நிறைய ஃபோன்ஸுக்கு உதாரணமாக ரியல்மியோட GT Neo 3T எடுத்துக்கிட்டோன்னா அவங்க சொல்கிறது 6,000 ரூபா ப்ரைஸ் கட் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டை யூஸ் பண்ணால் 3,000 ரூபா தான் கம்மியாகுது, மீதி 3,000 ரூபா எங்கே அக்கௌண்ட் கம்மி பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கடுப்பாக இருந்தது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் 3,000 ரூபா கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு மொபைல் எல்லாத்தையுமே இருக்குது, அதை எப்படி அவங்க வந்து ஆஃபர் கணக்கில் சேர்க்கலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் பரவாயில்ல, ஆனால் அவங்க நாங்கள் கம்மியாக பண்ணிட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதெல்லாம் நியாயமா? என்ன பண்ண இப்படி தான் பண்ணி வச்சாங்க. சரி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் சேர்த்து ஆஃபர்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஆஃபர்ஸில் வந்து அந்த கிரெடிட் கார்டு போட்டாலுமே நமக்கு வந்து ஆஃபர் இருக்கிறது இல்லைங்க. வீணாக கஷ்டப்பட்டு கிரெடிட் கார்டு ரெடி பண்ணி ஆஃபரை போட்டு விடுவோம் அப்படின்னு ஆஃபரை போட்டால் அதில் வந்து 2,000 ரூபா கம்மி பண்ணுவோம், மீதி 3,000 ரூபா நாங்கள் கம்மி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. ஏன்டா கம்மி பண்ண மாட்டேன்னு கேட்டால் அதுக்கும் பதில் கிடையாது. அது எப்படி கம்மி ஆகணுன்றதும் எனக்கும் தெரியல, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சொல்லவும் முடியல. அந்த மாதிரி தான் இருந்தது. சரி இதெல்லாம் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஆஃபர்ஸை நம்ம செக் பண்ணால் நிறைய டிவி ஆஃபர்ஸ் இருக்குது, நிறைய வந்து லேப்டாப் ஆஃபர்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக் இருக்குது, ஆனால் வந்து உங்கள் பின்கோடுக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்போ எந்த பின்கோடு தான் ஸ்டாக் இல்லை இருக்குது அப்படின்றதுக்காக நான் என் பின்கோடு, திருநெல்வேலி பின்கோடு, சென்னை பின்கோடு எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், எதுலேயுமே ஸ்டாக் இல்லை. அப்புறம் என்னடா இது ஆஃபர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நிறைய நல்ல ஆஃபர்ஸ் வந்து இந்த ஸ்டாக் இல்லை அப்படின்னு டேரெக்டாக அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுற வேண்டியதுனா அதுக்கு பதிலாக அவங்க பின்கோடில் மட்டும் ஸ்டாக் இல்லை அப்படின்ற ஒரு உருட்டு உருட்டுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏமாற்று வேலையை வந்து ஃப்ளிப்கார்ட் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே நடக்கிறது தான். நான் இந்த டைம் எப்பவுமே இருக்கிறத விட ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட் இருக்க பாருங்கள்,
இஷ்டத்து இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ணுறது. நம்மளாம் பைத்தியக்காரன், நைட்லாம் முடிச்சு கிடந்து ஆர்டர் போட்ட நம்ம என்ன என்ன நினச்சிட்டு கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் 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 அப்படின்னு கூப்பிட்டு, ஆஃபரே இல்லைடா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல கிடக்குறா அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கடுப்பாக இருக்குங்க. அதுக்குன்னு சுத்தமாக ஆஃபர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, நான் சொல்லிட மாட்டேன். இப்போ கூட நோக்கியா லேப்டாப் வந்து ஆஃபரில் பார்க்க முடியுது. அது ரெகுலராக 43,000 இருக்கும், 33,000 வருது. நிறைய டிவி சூப்பரான ஆஃபர்ஸோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆஃபரே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கடுப்பு ரொம்ப கடுப்பாகிற விஷயம் என்னென்னா, 23rd தான் ஆஃபர் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் 22rd ப்ளஸ் மெம்பர்ஸ் வாங்கலாம். ஆனால் வந்து 23rd ரெகுலராக வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே வாங்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த வருஷம் ஆஃபர் இருந்தது. முதல் 2 நாள் ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்தடுத்த நாட்கள் எதுக்குடா நீ ஆஃபர் ரன் பண்ணுற, 2 நாள் தான் ஆஃபர்னு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு 30rd வரை ஆஃபர் வச்சேன், 30rd வரைக்கும் அங்கே என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையடா அப்படின்ற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு கிடைக்கிற நல்ல நல்ல ஆஃபர்ஸை வந்து நம்மளோட டெலகிராமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வேணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் கடுப்பேற்றினாங்க, ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணலான்றதுக்காக இந்த வீடியோ குட்டி வீடியோ. இந்த மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன்.